அதிமுகவில் இணைந்த பிறகு நடிகை கௌதமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள், கட்சியை முன்னேறத்து கொண்டு போற வழிமுறைகள், எல்லாரையும் இணைந்து ஒன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. மக்களுடைய சேவையை நல்லபடியாக ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் கட்சி மூலமாக, அரசியல் மூலமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை செய்யறதுக்கான இது சரியான கட்சியாகவும் ஒரு சரியான இடமாகவும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். சில நாட்களுக்கு முன்னாலேயே நான் விலகி வந்தேன் வேற சில காரணங்களுக்காக. ஆனால் நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்திலையும் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார்களின் முன்னிலையில் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. உங்களுடைய பணிகள் அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நான் இப்படி தான் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா 30-40 வருஷமா உங்க கண்ணு முன்னாடியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பொறுப்பு இல்லை ஒரு வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியல்ல என்னுடைய ஈடுபாடு இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும் நான் சொல்லலை, இன்னும் தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறது, நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சரியான இடமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நான் முழுசா நம்புறேன். கடந்த நீங்க பாஜக இருந்து வெளியே வரும்போது கொடுத்த அந்த அறிக்கையில பாஜகவில ஒரு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு விஷயங்கள் பத்தி எல்லாம் நீங்க பேசிருந்தீங்க, அதை பத்தி இல்லைங்க தவறா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல வேற யாரையாவது ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நான் இந்த விஷயம் எதுவுமே நான் பேசல. நான் எதுக்காக விலகி வந்திருக்கேன் அப்படிங்கறது காரணங்கள் நான் ரொம்ப தெளிவாகவே நான் வெளிப்படுத்தியிருந்தேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுலயே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும். நம்ம எல்லாரும் இனியுமே இன்னும் நிறைய நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கறதும் நான் உறுதியோட என்னால இன்னைக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம், இன்னும் விவரமா கண்டிப்பா நாம பேசலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.